அப்ப நீ விநாயக பெருமானே மூட பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. அப்பா ஊர்ல எத்தனையோ சாமி இருக்கு, அத்தனையும் விட்டுவிட்டு உன்னை மட்டும் நான் ஏன் கும்பிடுறேன்? நீ கட்ட பிரம்மச்சாரி, ஆனா நான் இப்போதைக்கு பிரம்மச்சாரி. நீ எப்பவும் மாற மாட்டேன், ஆனா நான் அப்பப்ப மாறுவேன். ஏன்னா எனக்கு நிறைய சில்லற பத்தி இருக்கு, போற இடங்கள்ல ஏதாச்சும் சிலும்பிசம் பண்ணுவேன். அப்ப ஏதாச்சும் சிக்கல் கிளம்பி வந்து நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே கணபதிக்கு காணிக்க போன காசு இல்லையே, என்ன பண்றது? தாமே இதோ வந்துட்டேன், வந்துட்டே இருக்கேன். வாங்க வாங்க, ஆரத்தி எடுத்துங்கோ. என்ன தம்பி மேல ஏண்டா என் தட்டுல இருந்து காசு எடுத்த? காசு எடுத்து பையில போட்டேன், பகவானுக்கு தானே போட்டேன். என் காசு எடுத்து உண்டியில போறதுக்கு நீயா கட்டையில போறவனே? உன் காசு என்ன சொன்னா? என்ன மாதிரி பத்து பத்து போட்ட காசு? பத்து பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையும் தூக்கி உண்டியில போட்டா என் வயிற்றுக்கு என்ன பண்றது? பகத்துக்கு பெரிய பகத்துக்கு உடைக்கிற தேங்காய் கொண்டு போயிடுற, அழிக்கிற சூண்டலை கொண்டு போயிடுற, ஆனா மாசம் மாசம் சம்பளம் தராங்கல்ல, அப்படியே தட்டுல போற காணிக்கை கொண்டு போற. ஒரு நாளைக்கு ஒரு காசு கூட சொல்லியா? அப்படி களமாண்டு போன மாதிரி பேசிக்கிட்டு பேசாம் பேச்சு. பகவானுக்கு எடுத்து போட்ட காசியா பழிக்கிற நீ? திருப்பி வருவேன், தட்டுல காசு தான் மறுபடியும் எடுத்து போடுவேன். இஷ்டம் இல்லாம வேற வேலைக்கு போ. நீங்க வாய முடிச்சு வாங்கடி, இல்லனா வாய்க்கால தள்ளி விட்டு போயிருவேன். பச்சா வாங்க. ஏய் அட்டாத, என்ன இதுல கையெழுத்து போடுங்க. டாக்டர்மா சார் அப்படியே காப்பாத்திடுங்க, அவர் பொண்டாடி பிள்ளை எல்லாம் வெளியில நின்று அழுதுட்டு இருக்கு. சீக்கிரம் வண்டி எடுத்து உள்ள ஒரு பேஷண்ட் எடுத்துட்டு கிடக்குதா? பெரிய பணக்காரனா? பணக்காரனா? ஐயோ கையெழுத்து போறதுக்கு முன்னாடி மண்டே போட்டாரு. அது காரணம் அந்த ஆளுதான், அந்த ஆள் வெடியே போட்டுதான் கொண்டுட்டோம். அப்படியா? அடிங்க அவனை, வாங்க புடிங்க, போங்கயா போங்கயா, அடிங்க அடிங்க. சொத்து கைக்கு வரதுக்கு முன்னாடி வெடிய வச்சு கொண்டுட்டியா பாவி? சொத்தெல்லாம் பாழா போச்சடா, என் சொத்தெல்லாம் வச்சுக்கடா. உன்ன வாமா மூஞ்ச பாரு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானா? எனக்கு இது சாதாரணம், அடி வாங்கலாம் டபுள் வின்னர். போய் வேலையை பாப்பா தள்ளு. அடி வாங்கிறது ஒரு பெரிய அதிசயம். என்ன ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க, எதுவும் குரல் வித்த காட்டுறாங்களோ? யோ தள்ளியா இருக்கு, தள்ளு தள்ளு தள்ளு. என்ன கூட்டாங்க, என்னையா கூட்டான்? யோ என்ன அது ஒண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. மயக்கம் போட்டுச்சா? யோ ஒரு பிள்ளை மயக்க மட்டும் இருந்தா அப்படி கூடிண்டாய வேடிக்கை பாக்குறது, மே கொண்டு மூச்சு முட்டில செத்து போவோம். இல்ல போ போல போ போ போ, எல்லாம் போ, எல்லாம் அண்ணன் பாத்து போ, என்ன போ, கலஞ்சி போ, கூடிட்டான். இல்ல போல போ, நாட்ல எம்புட்டு பய வேல இல்லாம இருக்கான் பாரியா. போல போங்க 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 மூதேவிய. டேய் யோ நல்ல விஷயம் தானயா, ஓ பொண்ணு உண்டா இருக்காயா? என்னடா சொன்னே? உண்டா இருக்கேன்னு சொன்னே? கல்யாணமே ஆகாத பொண்ண உண்டா இருக்கானே? டேய் உண்டாருக்கு கல்யாணம் ஆக வேண்டிய அவசியம் இல்லடா, வயசுக்கு வந்தாவே போதும். தப்பு எங்க நடந்திருக்கு ஓயாம என்னைய அடிக்காத, சொல்றத கேளு. டேய் என்ன இங்க வாடா இங்க. ஆமா எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும் ஏன்டா நின்னுக்கிட்டு இருக்க? முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நிக்கிறேன். முடிவு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இந்த சேட்டைய பண்ணதே நான் தானே. கை கலப்பெல்லாம் வேண்டாம், ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற வழிய பாரு. சிக்கிட்டா தீர்ப்ப நீயே சொல்லு. பெரிய ரவுடியா இருப்பானோ? வேண்டா, சின்ன என் பொண்ண கெடுத்ததும் இல்லாம தீர்ப்பு சொல்ல வந்த தெய்வத்தையுமா ஏத்து பேசுற? விஷயம் தெரியுமா? என்னாச்சு? நம்ம பார்வதி நர்ஸுக்குல அதுக்கு அழகான ஆப்பிள் பழம் பறந்துருக்குதே. என்னடா சொல்றீங்க?
முன்னாடி ஓட ஓடி உழைச்சு வசூல் பண்ண காசு தெரியுமா உங்க சாவகாசமே வேணாம்டா, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க பாத்து எல்லாத்தையும் குடுங்க. போன போது 10 ரூபாய் தான் குடுங்க. பீத்த பெண் ஹாஃப் அன் அவர் கழிச்சு மாஸ்க் ரிமூவ் பண்ணிடு. ஓகே. மாத்திரை சாப்பிட்டீங்களா? அப்புறம் நீ அப்புறம் வரல எடுத்து சொல்லிட்டாங்க, எடுத்துக்கு நாள ஏத்திர வேண்டியதானே. வாங்க வரட்டா. ஓகே. என்னமா அது, அரை மணி நேரத்துல எடுத்து சொன்னாங்க, இந்த வாங்க வாங்குது. ஐயோ சொல்லி இருந்தா இதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி நல்லா வளர்ந்துருக்கலாம். அவன் மூக்கல மாட்டிருக்க மூச்சு குழைய மீச்சுட்டு நின்னா அவனுக்கு மூச்சு முட்டாம என்ன பண்ணும்? இந்நேரம் சேர்த்தே போயிருப்பான். அத்தி குளக்கேஸ் ஆயிருக்குமே. பின்ன ஆகாத எந்திரிக்கலாம். அண்ணே என்னடா வாங்கண்ணே, சும்மா எல்லாம் வர முடியாது. அண்ணே நம்ம ரெண்டு பேரும் நீங்க லீவ் போடுறோம். நம்ம ரெண்டு பேரும் லீவ் போடுறோமா? டேய் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கம்பவுண்டர், நான் லீவ் போடலாம். நீ நோயாளி, நீ எப்படி லீவ் போட முடியும்? நாங்க என்ன வர்ற நோயாளியை பூரா வேலைக்கு சேர்த்து மாச சம்பளம் கொடுத்தா பெட்டில படுக்க வச்சிருக்கா? லீவ் போடுறதுக்கு கேரத்தம்ம பச்சிக்கிட்டு இருக்கா? போங்கண்ணே, இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்கண்ணே. லீவு போட்டாச்சு. என்னடி ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன் இன்னைக்கு, திடீர்னு போட்டிருக்க. வர வர அந்த கிராக்கோட டார்ச்சர் தாங்க முடியல. யாரு? வெங்கடாஜலபதி. ஆமாடி, வா எங்கயாவது போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். தெரியும். போயிருப்பாளு. இந்த ஏரியால என்ன இஷ்டு போற அளவுக்கு எவனுக்கு திகிரி இருக்குது? நான் முடியாதவனா சொன்னேன், மறுபடியும் என்ன ரைட்ல திரும்ப சொன்னேன்? நான் ஓகே ரைட் ஆஸ்பத்திரிக்கு போலாம்னு சொன்னேன், அது நீங்க தப்பா புரிஞ்சிட்டு ஒரு ஆளே அடிச்சு காலி பண்ணிட்டீங்களே. எது காலி ஆயிட்டானா? காலி ஆவல, காலு மட்டும் தான் செதஞ்சு சின்ன பின்னமான மாதிரி தெரியுது. அண்ணே 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 கிட்ட போய் பாத்துட்டு போன. அவல்ல ஆஹா, நம்ம இடத்துக்கே வந்தாங்க இல்லையா அர்ச்சந்திரா? உன் லைப் லைட்
ஓட்டிட்டு வரவன பாட்டுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். இவனை கவலைப்படாதே, நாலா பக்கமா ஆள் அமைச்சிருக்கேன், அவனை இழுத்துட்டு வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொல்லு ராஜா. ஒண்ணு வேணாண்டி, ஒண்ணு வேணாம். அவனுக்கு இதே வலது காலை வெட்டி இதோ பக்கத்துல இந்த பெட்டு அதுல கடத்தி அந்த வெட்டின காலை என் கண்ணுக்கு முன்னாடி தொங்க விட்டு நான் வேடிக்கை பாக்கணும். அவனைத்தான் அரைமுறைமா பாத்துட்டு இருக்கீங்க, ஓடிட்டாடுறீங்க. அப்புறம் எதுக்கு அவனை தேடிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு கழுதிய விழுங்க போய் தொலைறாங்க? நான் முடிய வச்சே முகத்தை வரையறேன். படம் எல்லாம் வருவீங்களா? பார்த்தா போதும், என் புருஷன் முகத்தை அப்படியே வரைஞ்சு வர்றா. சரி சரி பொண்டாட்டி, நீ மட்டும் வெளியே போச்சு. நாங்க நாலு பேர் அவருக்கு பொண்டாட்டிங்களா? நான் கண்ணாத்தா, அவ செல்லாத்தா, அவ பூவாத்தா, அவ பொண்ணாத்தா. நாலு பொண்டாட்டியா? ஏண்டா, என் புருஷன் உடம்புல தெம்பு இருக்கு. நாலு என்ன, ஏழு பொண்டாட்டி கூட வச்சுக்குவாரு. ஏண்டா உனக்கு கொட்டைதா? இந்த பாருங்க, நீங்க சொன்ன சொல்ல நிறைவேற்ற வரைக்கும் இந்த கண்ணாத்தா அவத்த கூந்தல முடியவே மாட்டா. இப்ப நிக்கிற போச பார்த்தா நம்ம படத்தை வரைஞ்சிருவாங்களோ. அரிச்சந்துரு சரி மிஸ்டர். இல்ல சார், உங்களுக்கு உண்மையிலே படம் வர தெரியுமா? உன்ன வரைஞ்சு காட்டவா? ஏமட இருக்கு, ஏமட வீட்டுல இருக்கு, சும்மா கேட்டேன். ஆமா, பேசாம புத்தூர் போலாம்ல, ஒரு நூறு நூத்தி இருபது நூத்தி முப்பதோட முடிஞ்சிரும்ல. வச்சிருக்கேன் ஆட்டம் போறாங்களே அர்ச்சந்திரா, இவங்களுக்கு நீ எம்மாத்திரப்படா. போச்சுரா காலு, போச்சுரா அர்ச்சந்திரன். ஒரு கால் இல்லாம நீ எப்படிரா வாழ போற? எப்படி வாழ போற? தள்ளி ஒரு கால் போட. ஒரு போன் போட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதான். சொல்லுவாங்க எந்த ஊர்? உங்க ஊரு திருப்பாச்சி. திருப்பாச்சியா? போங்கடா போங்கடா. அப்ப காலு போங்கடா போங்கடா. இந்த ஹாஸ்பிட்டல் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாதா? காலையில இருந்து காலையே நவப்படுத்திட்டு இருக்காங்களே. பேசாம லீவ போட்டு கடப்பக்கம் போயிட வேண்டியதான். கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண பிறகு இப்பதான் கலப்படமே இல்ல. வலது காலம் இடது காலம் போயா? உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஜெய் ஜாண்டி ஃபிகர். யாரு? என் மச்சான். கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி, ராக்கெட் வெட்டின்னு உலகத்துல உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டான். இந்த சொத்தலா நாலா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட வரதான் அக்கா தங்கச்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சேன். வருமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு நாலாயிரம் போய் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வலது கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டான். ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டமே. ஓடிடுவானா? சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்? என்ன தம்பி லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கே மச்சானுடைய வலது கால நொறுக்கி விட்டு போனானோ, அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி, என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாமட்டு போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றியா சொல்றியா ஐயா? சொல்றீங்களா சொல்றீங்களா மச்சா? தம்பி தம்பி தம்பி, மச்சா சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கச்சத்தனம், எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டக்காரி, அவ சொன்னா அவனை கொண்டாந்து நேர நிறுத்தி நட்டு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பழந்து நின்று. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? நான் சொல்லுப்பா, நான் சொல்லுப்பா சொல்லுப்பா. என் மச்சான் அவனுடைய மூஞ்சிய பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை, அவனுடைய முகரைய கட்டுப்பிடிச்சு ரெண்டா பழந்துருவேன். ஏன் மட்டும் ஆசை எப்படி? அட மாவியலா,
சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு, பேசாம ஆஸ்பத்திரியில இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சினெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே, உனக்கு எந்த ஊரா ராஜா? காரைக்கால். ஊரு பேர்லயும் காலா போகடா லவடிங்கப்பா. தம்பி ரொம்ப சத்த கவாலி பே கூட்டமா உள்ள இருக்கு, என்ன பிடிவாதம்? காலை வெட்டாம விடமாட்டேன்னு நானும் உண்டாட்டியோட வந்து உட்காந்துருக்கானையா? நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? என்ன பழிக்கு பழிதான் வாங்கணும்னா இந்த நாடு எப்படி முன்னேறும்? அடம் பிடிக்கிறாங்கல்ல ஐயா. சரி, ஒரு கால் போனதுக்கு பின்னால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலையே. பாப்போம். என்னென்ன ஒரு காலை காணும், ஒடிஞ்சு போச்சா? முடியணுமா உனக்கு? ரொம்ப நாள் எதிர்பார்க்கறியோ? எல்லாத்துல எவ்வளவு வேலை இருக்கு, என் வேலையாவே அழகாடி. உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல கால் ஒட்டிக்கிச்சான், இன்னும் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு போலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என் கால் ஓட்டினது எனக்கு தெரியும்டா. இந்த 20 நாளானாலும் சரி, அவனை தேடி புடிச்சு அவன் காலை வெட்டாம விட மாட்டேன்டா. கோபப்படாதீங்க, ஒட்டது மறுபடியும் வளையிற போது. அண்ணே, அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், வாங்க. 50 அள்ளி தெளிப்பீங்க, 100 வரங்க போனாங்கிறாருல்ல. இல்லங்க வாங்க. ஐயோ சொல்றா, வண்டியை ஏத்தி என் கால ஓடுத்தது யாரு சொல்றா? சொல்லு, மரியாதையா சொல்லுடா. அப்படியே உங்க பின்னாடி ஒரு வண்டி ரிவர்ஸ்ல போது பாருங்க. நாலு பேரு மாட்டுல நசிச்சு பிரிச்சு என்னடா இது? ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஸ்கேட்டிங் பண்ற? வாட் இஸ் திஸ் ஹேப்பி பர்த்டே டு யூ. எனக்கு நீங்க பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இங்க நிறைய ஹார்ட் பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவனை வேற எங்கயா தள்ளிட்டு போடு. எங்க போவே, எப்படி தப்பிப்பேன்? அவங்க அடிச்சு ஒருத்தருக்கு நம்மளே பேட்டி போட வேண்டியதான். ரொம்ப பக்தி போல. ஏ வெங்கடாஜலபதி, உனக்கே கையில வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. நான் எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? ஏன்
எல்லாரும் என்னை பார்த்துட்டு ஓடுறாங்க.